Hi, I'm Soumya Karthik. Nalla pleasa irukken. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கின்னு காஷன் விடுங்க. இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ என் தங்கைக்காக. ஸோ சௌமியா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 க்ளோசஸ்ட் ஆஃப் மை ரிலேட்டிவ்னு சொல்லாங்க. ஸோ என்னோட நம்மளோட கம்பெனியில் வந்து டேட்டா சயின்ஸ் டெவலப்பு அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து ஷீ ஒர்க்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணாங்க. நான் ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியில், ஸோ என்ன கம்பெனி அவங்களே சொல்லுவாங்க, சூப்பரான கம்பெனியில் பயங்கரமான சேலரிங்க, சரிங்களா? நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு டாப் மோஸ்ட் சேலரியில் வந்து சூப்பராக செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ சௌமியா பற்றி பேசுனா வந்து ஒரு நல்ல கோட்ஸ் எனக்கு ஞாபகம் வருதுங்க. அவரை போல் இவரை போல் வாழாதே, உன்னை போல் வாழ்ந்து விடு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சௌமியாங்க. ஷீ டிசைடட் ஹர் பாத், இதுதான் என் பாதை, இதுதான் என் வழி, நான் இப்படி தான் அட்டாக் பண்ண போகிறேன், இப்படி தான் ஜெயிக்க போகிறேன்ட்டு போராடினா வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல சேலரியில் சூப்பராக செட்டில் ஆகிருக்காங்க. இங்கே போராடுற ஒவ்வொருத்தருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் சௌமியாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டட், அவ்வளோ சின்சியருங்க. நான் இல்லாத நேரத்தில் டேட்டா சயின்ஸ் கிளாஸஸ் எடுக்கணுமா, ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகணுமா, டீமுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, நல்ல டீம் ஒர்க்கர், டீம் லீடர் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு பர்சன் நீங்கள் பார்க்கணும்னா அது நம்ம சௌமியாக்கிட்ட தான் பார்க்க முடியுங்க. சௌமியா வாழ்த்துக்கள்மா. கம்பெனியும் காஷன் ஃபோட்டோ கம்பெனியும் நானும் உன்னை வாழ்த்துறேங்க. நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்மா. ஹாய், ஐம் சௌமியா கார்த்திக். எம்டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் 2013 பாஸ்ட் அவுட். 2013க்கு அப்புறம் நான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இங்கே ஒரு கன்சர்னில், சென்னையில் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஆஃப்டர் தட் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 5 இயர்ஸ் எனக்கு கேப் இருந்தது, கரியர் கேப் இருக்குது. கரியர் கேப்க்கு அப்புறம் நான் வந்து 2020 திருப்பி வந்து ஒரு பைத்தான் ட்ரெயினராக, பைத்தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு பைத்தான் ட்ரெயினராக வேலைச்சேரியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அகெயின் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கேப். இப்போது வந்து நான் இப்போ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ரீசெண்டாக நான் வந்து மிஸ்டர் வெங்கட் சாரை பார்த்தேன். ஹீ இஸ் வை, எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே அவரை தெரியும், பட் வி டென்ட் ஹேட் எனி மச் காண்டாக்ட். நான் கெம்டெக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட காஷிவ் இன்ஃபோடெக்கில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினப்போ தான் வந்து என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எனக்கு கைட்லைன்ஸ் வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு பைத்தான் ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால டேட்டா சயின்ஸ் வந்து எடுக்க சொல்லி சொன்னார். பைத்தான் நல்லா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பைத்தான் நல்லா ஓரளவுக்கு தெரியும், முன்னாடியே தெரியுன்றதுனால மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் எனக்கு கிளாஸஸ் அவரே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கிளாஸஸ் எனக்கு கொடுத்தாரு. கிளாஸஸ் முடித்ததுக்கப்புறம் எனக்கு இன்டர்ன்ஷிப்பும் காஷிவ் இன்ஃபோடெக்லேயும் எனக்கு இன்டர்ன்ஷிப் நான் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி நான் வந்து படித்தா, எந்தெந்த மாதிரி நான் வந்து ப்ராஜெக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணால் என்னென்ன பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மிஸ்டர் வெங்கட் சார் வந்து எனக்கு கிளியராக எனக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மேப் போட்டு எனக்கு என்னோடய கரியரை நான் க்ரோத் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே எனக்கு நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறதுக்காக நான் இறங்கும் போதே ஹீ ஸ்டார்டட் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டாக எனக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் பைத்தான் ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும். போஸ் தட் பைத்தானோட லைப்ரரிஸ் என்னென்ன நான் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். பைத்தான் லைப்ரரிஸ் வந்து நம்பாய், சைபாய், சைக்கிட் லேர்னர், பாண்டா, ஸ்மார்ட் பிளாட் லைப்ரரி, இது எல்லாமே வந்து மெஷின் லேர்னிங்காக நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ். போஸ் தட் டீப் லேர்னிங்க்கு டென்சர் ஃப்ளோ, கெராஸ், பைடார்ச், இது எல்லாமே வந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணால், எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணால் கரெக்டாக ஆப்டாக நமக்கு சூட் ஆகும், நமக்கு எந்தெந்த மாதிரி ப்ரொஃபைலில் வந்து நமக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஹீ ஸ்டார்டட் டீச்சிங் மீ ப்ராப்பர்லி. இந்த ஒரு பர்டிகுலர் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்டர்ன்ஷிப்ஸும் பண்ணிக்கிட்டே நான் வந்து ப்ராஜெக்ட்ஸையும் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் டேட்டா சயின்ஸில் நமக்கு எந்தெந்த மாதிரி ப்ரொஃபைலில் வந்து நமக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஹீ ஸ்டார்டட் டீச்சிங் மீ ப்ராப்பர்லி. இந்த ஒரு பர்டிகுலர் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்டர்ன்ஷிப்ஸும் பண்ணிக்கிட்டே நான் வந்து ப்ராஜெக்ட்ஸையும் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் டேட்டா சயின்ஸில் நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்காது.
ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் டேட்டா சயின்டிஸ்டாகவோ டேட்டா சயின்ஸ்லேயோ டேட்டா என்ஜினியராகவோ டேட்டா அனலிஸ்டாகவோ நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து என்ட்ரிங்கிறதே நமக்கு இருக்காது. ஸோ இப்போது நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணால் நான் என்ட்ரி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கிளியராக எனக்கு சொல்லி கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னை பண்ண வச்சு எனக்கு இப்போது வந்து நான் டெக் மஹேந்திராவில் பிளேஸாக இருக்கேன். ஐ எம் பிளேஸ்ட் வித் 5.5 lakhs. இது வந்து நிஜமாகவே ஒரு ஃப்ரெஷராக நம்ம இப்போது நான் ரொம்ப கெரியர் கேப் இருக்குது, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷராகவே நான் இப்போ வந்து என்ட்ரி பண்ணுறேன். ஃப்ரெஷருக்கு 5.5 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பேக்கேஜ் தான் என்னை பொறுத்தளவுக்கு. நான் இப்போது டேட்டா சயின்டிஸ்டாக நான் இப்போ ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ண போகிறேன். 20th இஸ் மை ஜாயினிங் டேட். இது எல்லாத்துக்குமே வந்து மிஸ்டர் வெங்கட் சார் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்னை இந்த அளவுக்கு ஹீ மேட் மீ டு சக்ஸஸ். காஷிவ் இன்ஃபோடெக் வாஸ் த பெஸ்ட் பிளேஸ். எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் ஆகட்டும், எனக்கு அங்கே இருந்த பீப்புள்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் தே வேர் வெரி ஹெல்ப்ஃபுல். நான் எந்த இடத்துல ஸ்டக்அப் ஆனாலுமே ஹீ வாஸ் த ஒன்லி பர்சன் ஹூ கைடட் மீ இன் அ ப்ராப்பர் வே. அவர் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து ஹெசிடேட்டே ஆக மாட்டார். நான் எந்த டவுட்ஸ் எந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலுமே ஹீ வில் நாட் ஹெசிடேட். ஹீ டீச்சர்ஸ் மீ AWS பற்றி எனக்கு ப்ரையார் நாலேஜ், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் பற்றி எனக்கு ப்ரையார் நாலேஜ், இது எல்லாமே எனக்கு ப்ராப்பராக கிளவுட் பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், மெஷின் லேர்னிங் கிளவுட் பிளாட்ஃபார்மில் எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே எனக்கு ஹீ டாட் மீ. ஃப்ரம் திஸ் என்னோட கரியர் நிஜமாகவே டுடே ஐ எம் செட்டில்ட் வித் ப்ராப்பர் பேக்கேஜ் அப்படின்னா த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் இட் இஸ் காஷிவ் இன்ஃபோடெக் அண்ட் மிஸ்டர் வெங்கட் சார். தேங்க்யூ வெங்கட் சார், தேங்க்யூ காஷிவ் இன்ஃபோடெக் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. அண்ட் திஸ் இஸ் மை ஹியூஜ் ஹானர். நான் உங்களை நிஜமாகவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.